வணக்கம். மாலைமுரசு செய்திகளுக்காக ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குஜராத் இமாச்சல பிரதேசத்தில் மெஜாரிட்டி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது பாஜக. இரு மாநில தேர்தல் முடிவுகளால் ஏமாற்றம் அடையவில்லை என ராகுல்காந்தி கருத்து. பாஜக தொண்டர்கள் உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் மோடி பெருமிதம். இரு மாநில வளர்ச்சி மற்றும் மக்கள் நல்வாழ்வுக்கு அயராது பாடுபடுவோம் என உறுதி. இரு மாநில தேர்தலில் வெற்றி பெற்ற பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் பழனிசாமி வாழ்த்து. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என மு க ஸ்டாலின் வரவேற்பு. ஆர்கே நகரில் அதிமுக பண பட்டுவாடா செய்யவில்லை என பொள்ளாச்சி ஜெயராமன் விளக்கம். எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக தேர்தல் அதிகாரியிடம் நேரில் முறையீடு. ஆர்கே நகரில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகின்றது. தொகுதி மக்களிடம் வீதி வீதியாக முக்கிய தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. குஜராத் சட்டசபை தேர்தலில் பெரும்பான்மையை தக்கவைத்துக் கொண்ட பாஜக 6வது முறையாக ஆட்சியை பிடிக்கின்றது. குஜராத் சட்டசபைக்கு கடந்த 9 மற்றும் 14 தேதிகளில் 2 கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தலில் சராசரியாக 68% வாக்குகள் பதிவாகின. பாஜக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்தன. வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் 98 தொகுதிகளில் பாஜக முன்னிலை வகித்து வருகின்றது. காங்கிரஸ் 72 இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது. 92 இடங்களை கைப்பற்றும் கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதால் பாஜக மீண்டும் அரசு அமைப்பது உறுதியாகியுள்ளது. முதலமைச்சர் விஜய் ரூபானி மேற்கு ராஜ்கோட் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். குஜராத்தில் 22 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் உள்ள பாரதிய ஜனதா 1990 ஜனதாதள கட்சியுடன் கூட்டணி அமைத்தது. இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டார் 27 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. 1995, 1998, 2002, 2007 மற்றும் 2012 நடந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பாஜக 5 தடவை வென்று ஆட்சி அமைத்தது. தற்போது 6வது முறையாக ஆட்சியை தக்கவைத்து சாதனை படைத்துள்ளது. गुजरात की जनता ने यदि प्रीफर किया किसी राजनीतिक पार्टी को तो भारतीय जनता पार्टी को, क्योंकि सामान्यतः सारे देश में यह धारणा बनी हुई है कि इस हिंदुस्तान में गुड गवर्नेंस देने वाली यदि कोई पॉलिटिकल पार्टी है तो गुजरात एंड हिमाचल प्रदेश हैव बोथ रिकॉग्नाइज्ड द गुड वर्क व्हिच इज गोइंग ऑन इन द नेम ऑफ डेवलपमेंट. वेल, वोटर्स डिसाइड बेस्ट. दे न्यू एज टू व्हिच इज द पार्टी व्हिच कैन डिलीवर, व्हिच इज द पार्टी व्हिच कीप्स अप इट्स प्रॉमिस. And which is the leadership which is clear-headed for the welfare of all? இமாச்சல பிரதேசத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக மீண்டும் ஆட்சியை பிடிக்கின்றது. 68 தொகுதிகளை கொண்ட இமாச்சல பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்கியது. தபாலில் பதிவான வாக்குகள் முதலில் எண்ணப்பட்டன. இதில் காங்கிரஸ் வேட்பாளர்களை காட்டிலும் பாஜக வேட்பாளர்களுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தன. வாக்கு எண்ணிக்கையில் பாஜக 43 தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சி 23 இடங்களிலும் முன்னிலை பெற்றுள்ளன. பாஜக முதல்வர் வேட்பாளர் பிரேம்குமார் துமல் காங்கிரஸ் வேட்பாளரை காட்டி 1709 வாக்குகள் பின்தங்கியுள்ளார். முதலமைச்சர் வீரபத்ர சிங் 1162 வாக்குகள் பெற்று முன்னிலை பெற்றுள்ளார். இருந்தபோதிலும் பாஜக ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. இதனை அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகத்துடன் வெடிவெடித்து கொண்டாடி வருகின்றனர். ஜிந்தாபாத்!
தேர்தல் முடிவுகளால் ஏமாற்றம் அடையவில்லை என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். குஜராத், ஹிமாச்சல பிரதேச மாநில தேர்தலில் பாஜக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி வெற்றி பெறும் சூழலில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் கட்சியின் உறுப்பினர்களுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். குஜராத் தேர்தலில் ராகுல் காந்தி அதிக கவனம் செலுத்தியதும் தற்போது காங்கிரஸ் அம்மாநிலத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதும் காங்கிரஸ் தொண்டர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகளால் ஏமாற்றம் அடையவில்லை என்று தெரிவித்துள்ள ராகுல் காந்தி தான் எப்போதும் போல இருப்பதாகவும் கூறியுள்ளார். ராகுல் காந்தியின் இந்த பெருந்தன்மையான கருத்து காங்கிரஸ் எம்பிக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பாஜகவின் நல்லாட்சிக்கும் நம்பிக்கைக்கும் மக்கள் அளித்த தீர்ப்பு என பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது. இது தொடர்பாக வாழ்த்துச் செய்தியை பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். குஜராத், ஹிமாச்சல தேர்தலில் மக்கள் அளித்த வாக்குகள் பாஜக தொண்டர்களின் அயராத உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ள மோடி, பாஜகவின் நல்லாட்சிக்கும் நம்பிக்கைக்கும் மக்கள் அளித்த தீர்ப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். இரு மாநிலங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் தொடர்ந்து உழைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குஜராத், ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய இரு மாநில தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குஜராத் மற்றும் ஹிமாச்சல பிரதேசம் ஆகிய இரு மாநில தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் குஜராத் தேர்தல் வெற்றிக்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பாஜகவிற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதசார்பற்ற கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்பதை தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக தெரிவித்தார். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்ற அந்த நிலையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த இரண்டு மாநிலத்தை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நாட்டின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க, அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்த தேர்தல் முடிவு தெளிவாக காட்டியிருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரன் தரப்பினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதாக புகார் தெரிவித்த ஸ்டாலின் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படும் மதுசூதனனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். ஆளுங்கட்சியான அதிமுகவும் அதிமுகவிலிருந்து பிரிந்து ஒரு அணியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தினகரன் அந்த அணியைச் சார்ந்தவர்களும் தேர்தலில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தில்லுமுண்டுகளை பணப்பட்டுவாடா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஆதாரங்களோடு அவற்றையெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய குறிப்பாக ஆளுங்கட்சியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய மதுசூதன் அவர்களுடைய வேட்புமனுவை, அதாவது தேர்தலில் அவர் நிற்கக்கூடாது என்ற ஒரு நிலையை நிச்சயமாக தேர்தல் ஆணையம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் மீண்டும். ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக பணப்பட்டுவாடா செய்யவில்லை எனவும் எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்வதாகவும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்துள்ளார். தேர்தல் அதிகாரி ராஜேஷ் ரகானியை அதிமுகவினர் சந்தித்து மனு அளித்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தேர்தலை முறைப்படி நடத்துமாறு வலியுறுத்தினார். 100,000 வாக்கு வித்தியாசத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் அந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் முக ஸ்டாலின் அவர்களும் தன் மனம் போன போக்கில் பேசிக் கொண்டிருக்கிறார். அதே போல டிடிவி தினகரன் அவர்களும் இந்த தேர்தலை வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியாவது தேர்தலை நிறுத்த வேண்டும் என்பதற்கான சரிவலைகளை இரண்டு பேரும் சேர்ந்து பின்னிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய தொகுதியின் சாதனைகள் மூலமாக அண்ணா திமுக வெற்றி பெறும் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று சட்டமன்ற தொகுதி தேர்தல் அதிகாரிகளிடத்திலே வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். நாங்கள் தேர்தலை வந்து நீங்கள் ஆர்கே நகர் தேர்தலுக்கு எத்தகைய பாதுகாப்பு வேண்டும் என்றாலும் தேர்தல் கமிஷன் வகுத்து கொள்ளலாம். அதற்கு தகுந்த வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தலை உறுதியாக நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம்.
ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைவதை அடுத்து அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருகிற 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகின்றது. இந்நிலையில் அதிமுக, திமுக மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதிமுக சார்பில் போட்டியிடும் மதுசூதனனை ஆதரித்து அமைச்சர்கள் பாண்டியராஜன் மற்றும் ஆர் பி உதயகுமார் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். எங்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த தேர்தலுடைய எஃபெக்டும் இங்கே இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. மக்களை பொறுத்த வரைக்கும் ஆர்கே நகர் மன்னன் மதுசூதன் அவர்கள் செய்த நலத்திட்டங்கள், வளர்ச்சி திட்டங்கள் இதைத்தான் இங்கே வந்து பதிய வச்சுட்டு இருக்கோம். வேற எந்த ஃபேக்டரும் இதில் இருக்கும்னு நாங்கள் நினைக்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இரட்டையலை அமோக வெற்றி அண்ணன் மதுசூதனனுக்கு வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்களை முன்வைத்து அம்மாவின் தேர்தல் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிற ஸ்கூட்டி வழங்குகிற திட்டம், வீடு வழங்குகிற திட்டம், வேலைவாய்ப்பு வழங்குகிற திட்டம், மடிக்கணினி வழங்குகிற திட்டம், 14 வகையான கல்வி உபகரணங்கள் வழங்குகிற திட்டம், இது போன்ற அம்மாவுடைய திட்டங்கள் தான் எங்களுக்கு இங்கே களத்தில் ஆயுதமாக இருக்கிறது. அந்த திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு இந்த இடைத்தேர்தல் ஒரு வாய்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். மக்கள் நாங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் வரவேற்பு கொடுக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இரட்டை சின்னத்தை வரவேற்கிறார்கள். குஜராத் தேர்தல் களத்தில் தீவிர பிரச்சாரம் செய்து போட்டியை எதிர்கொண்ட காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்திக்கு பாஜகவின் கூட்டணி கட்சியான சிவசேனா வாழ்த்து தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ நாளிதழான சாம்னாவில் பாஜகவை கடுமையாக சாடியுள்ள சிவசேனா கடந்த 60 ஆண்டுகளாக நாட்டில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் கடைசி 3 ஆண்டுகளாகத்தான் எல்லாமே ஏற்பட்டுள்ளது என்றும் கருதுபவர்கள் மனிதர்களா அல்லது மூடர்களா என கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் இந்தியாவுக்கு கடந்த 1 ஆண்டுக்கு முன்னதாக சுதந்திரம் கிடைத்தது என்றும் கூட பாஜக சொல்லலாம் என்றும் 150 ஆண்டுகால சுதந்திர போராட்டம் கூட பொய் என்றும் சொல்லலாம் என சிவசேனா விமர்சித்துள்ளது. குஜராத்தில் பாஜக தோல்வி பயத்திலேயே இருந்ததாகவும் அதன் காரணமாகவே மோடி அடிக்கடி வந்து பிரச்சாரம் மேற்கொண்டதாகவும் தெரிவித்துள்ள சிவசேனா அந்த நிலையிலும் ராகுல்காந்தி மேற்கொண்ட பிரச்சாரம் பாராட்டுதலுக்கு உரியது என்றும் சிவசேனா குறிப்பிட்டுள்ளது. பாஜகவுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என உறுதிபட தெரிவித்துள்ள ஹர்திக் பட்டேல் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் தில்லுமுழு நடைபெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். பட்டேல் சமுதாயத்தினர் சரியான முறையில் வாக்களித்ததாக அவர் குறிப்பிட்டார். டெம்பரிங் கா பட முத்தா ஹை குஜராத் கே அந்தர் சூரத் ஔர் காஸ் தோர் பே ராஜ்கோட் கே அந்தர் மேனே தேகா எக் பஹுத் ஹி சோச்னே வாலி பாத் யே ஹை கி ஜிஸ் ஈவிஎம் கே அந்தர் ரீகவுண்டிங் ஹுவி ஹை 200, 300, 400 வோட்டோ சே का या भाजपा जीते या कांग्रेस जीती है, ये कोई चाणक्य फाणक्य की रणनीति नहीं थी, ये तो पैसों का जोर और कहीं ना कहीं. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என தலைமை தேர்தல் ஆணையர் ஏ கே ஜோதி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் 6வது முறையாக மீண்டும் பாஜக ஆட்சியை பிடிக்கின்றது. இந்நிலையில் குஜராத் தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஹேக் செய்யப்பட்டதாகவும் எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரைக்கே வாக்கு பதிவாகிறது எனவும் புகார்கள் கூறப்பட்டன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் ஏ கே ஜோதி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் உண்மைத்தன்மை குறித்து ஏற்கனவே ஊடகங்களுக்கு விளக்கம் அளித்துள்ளதாக கூறினார். குஜராத்தின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விவிபேட் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இதன் மூலம் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். ஆகையால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் குறித்த புகாரில் உண்மை இல்லை என்றும் ஏ கே ஜோதி தெரிவித்துள்ளார். 2 மாநில தேர்தல் வெற்றி மக்களவைத் தேர்தலும் எதிரொலிக்கும் என தமிழிசை சவுந்தரராஜன் உறுதிபட தெரிவித்துள்ளார். குஜராத் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். நாடு எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை தேர்தல் முடிவுகள் வெளிக்காட்டுவதாக எச் ராஜா கூறிய நிலையில் அடுத்த ஆண்டு 8 மாநிலங்கள் நடைபெறவுள்ள தேர்தலில் பாஜக தோல்வியை சந்திக்கும் என இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அதிகப்படியான இடங்கள் தான் கிடைக்கும். ஏனென்றால் குஜராத் மட்டும் இல்லை, உத்தரப்பிரதேசத்தை பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடந்தது. 16 மாநகராட்சியில் 14 மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது என்பது மட்டுமல்ல, ராகுல் காந்தி சோனியா காந்தியோட பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பஞ்சாயத்தில் கூட காங்கிரஸ் வெற்றி பெற முடியவில்லை என்பதை அடிகோலிட்டு நான் இங்க சொல்றேன். சென்ற பொது தேர்தலை காட்டிலும் காங்கிரஸ் அதிக இடங்களிலே வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. பிஜேபிக்கு சென்ற சட்டமன்ற பொது தேர்தலை காட்டிலும் இப்போது மிகுந்த பின்னடைவு பிஜேபிக்கு ஏற்பட்டிருக்கிறது.
18 மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தது இப்பொழுது 19 அதிகரித்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேம்பாட்டு அரசியலுக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய அதை மறுத்தளித்து தக்க பதிலடி கொடுத்து மேம்பாட்டிற்காக குஜராத் மக்கள் வாக்களித்திருப்பது 2019 எந்த திசையை நோக்கி நாடு பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்துக்காட்டியிருக்கிறது. அதிகார பலமும் மோடியின் சர்வாதிகாரத்தனமும் வெற்றி அடைந்திருக்கின்றது. ஆனால் இது பாரதிய ஜனதாவுக்கு நிலையான வெற்றி கிடையாது. முன்பிருந்ததை விட குறைவான இடங்களில் தான் அவர்கள் ஜெயித்திருக்கின்றார்கள். இனிமேல் அடுத்த வருடம் 8 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது. அந்த 8 மாநிலங்களிலும் பிஜேபி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும், காங்கிரஸ் வெற்றி. நாளை மாலைக்குள் ஆர்கே நகர் தொகுதியை விட்டு வெளியேறாத வெளியாட்கள் போலீஸ் உதவியுடன் வெளியேற்றப்படுவார்கள் என மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார். ஆர்கே நகரில் பதிவாகும் வாக்குகள் சென்னை ராணிமேரி கல்லூரியில் எண்ணப்பட உள்ளன. அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன், காவல் ஆணையர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திகேயன் வாக்கு எண்ணிக்கை 18 சுற்றுகளாக நடைபெறும் என்று கூறினார். 75 ஃப்ளைங் ஸ்குவாட் டீம்ஸ் இருக்காங்க, 3 ஷிஃப்ட்டு சேர்த்து. பட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் 25 ஃப்ளைங் ஸ்குவாட் இருக்கிறார்கள். இப்போது ஆர்கே நகர் பகுதியில் ரோந்து பணியில் இருக்கிறார்கள். தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் மிக தீவிரமாக செய்யப்பட்டுள்ளது. பூத் ஸ்லிப் வழங்குகிற பணி ஆல்மோஸ்ட் நிறைவடைந்து விட்டது. இன்றைக்கு மைக்ரோ அப்சர்வர்ஸ்க்கு ட்ரைனிங்கும் கொடுத்து முடிச்சாச்சு. 14 டேபிள்ஸ் இருக்கும். ஈச் டேபிளுக்கு நம்மளுடைய அதிகாரிகள் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அது இல்லாமல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருப்பார், அப்சர்வர்ஸ் இருப்பாங்க, நான் இருப்போம், காவல்துறை உயரதிகாரிகள் இருப்பார். வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும் மையத்தில் 24 மணி நேரமும் 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என காவல் ஆணையர் விஸ்வநாதன் தெரிவித்தார். சென்னை பெருநகர காவல்துறை சார்பாக இந்த தேர்தலை மிகவும் அமைதியாக நடத்தி முடிப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. சுமார் 2500 காவல் அதிகாரிகளும் காவலர்களும் இந்த தேர்தல் பணிக்கு பயன்படுத்தப்படுவார்கள். இதில் துணை 15 கம்பெனி துணை இராணுவ படையும் 120 வழக்குகள் பல்வேறு ஹெட்ஸ் கீழே பதிவு செய்யப்பட்டு அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளை வைத்து வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் 2 நாளான இன்று எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று கூடியதும் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குறித்து பிரதமர் மோடி கூறிய கருத்துக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதனையடுத்து நண்பகல் வரை இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாகிஸ்தான் தூதருடனான சந்திப்பில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் குஜராத் தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் என பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்நிலையில் 12 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடியதும் மன்மோகன் சிங் குறித்த பேச்சுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. அவையில் பிரதமருக்கு எதிராக கோஷமிட்டபடி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபாநாயகரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்தது. அவையில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. டிசம்பர் 15 தேதி தொடங்கிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஜனவரி 5 தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடரும் செய்திகள். ஹாசினி கொலை வழக்கில் தஸ்வந்த் நீதிமன்றத்தில் ஆஜர், விசாரணை வரும் 29 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. திருநள்ளாறில் நாளை சனி பெயர்ச்சி விழா, முன்னேற்பாடுகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம்.
சிறுமி ஹாசினி கொலை தொடர்பாக தஸ்மன் மீதான வழக்கு விசாரணை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை மௌலிவாக்கம் பகுதியில் வசித்து வந்த பாபு மற்றும் ஸ்ரீதேவி என்ற தம்பதியின் மகள் ஹாசினி பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி காணாமல் போனார். ஹாசினியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததாக அதே பகுதியில் வசித்த தஷ்வந்த் என்பவர் கைது செய்யப்பட்டார். கடந்த செப்டம்பர் மாதம் தஷ்வந்த் மேலுள்ள குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி பணம் மற்றும் நகைக்காக தாய் சரளாவை கொன்றுவிட்டு தஷ்வந்த் தலைமறைவானார். மும்பை போலீசாரின் உதவியுடன் கைது செய்யப்பட்ட அவர் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். வழக்கு விசாரணை தொடர்பாக செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் 2வது முறையாக தஷ்வந்த் ஆஜர்படுத்தப்பட்டார். சிறுமி ஹாசினி கொலை வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தஷ்வந்த் தாயார் சரளா கொலை வழக்கு தொடர்பான விசாரணை 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் அருகே பசுமை வீடுகளை தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஆய்வு செய்தார். சேலம் வந்தடைந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி வரவேற்றார். இதையடுத்து கருப்பூரில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட ஆளுநர் பன்வாரிலால் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 41வது சமூக அறிவியல் மாநாட்டினை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தாம்பரம் அருகே குடியிருப்பு மற்றும் கல்லூரிக்கு அருகாமையில் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வேங்கைவாசல் பகுதியில் பொறியியல் கல்லூரி, கோயில் மற்றும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்கப்பட்டது. ஏற்கனவே வேங்கைவாசல் பகுதியில் 4 டாஸ்மாக் கடைகள் உள்ள நிலையில் மீண்டும் புதிதாக டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடைகளை அடைத்து வணிகர்களும் பொதுமக்களுக்கு ஆதரவு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு போலீசார் அனுமதி அளிக்க மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் கவுண்டம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் அரசு அறிவித்தபடி 751 சிறு குறு விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகளுடன் பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகின்றது. இந்நிலையில் விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி திருச்சி காஜாமலையில் உள்ள மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கு போலீசார் அனுமதி மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜேஆர் எங்களோடு பேச வேண்டும் அல்லது பதிவாளர் பேச வேண்டும் நாங்கள் சொன்னோம். ஆனால் இன்னைக்கு வந்து நாங்கள் காத்திருப்பு போராட்டத்தை முதல் நடத்தும் போது ஜேஆர் பேச்சுவார்த்தை கலைக்கிறதாக காவல்துறை சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு எல்லா தரப்பு விவசாயிகள் பிரதிநிதிகளும் அதே போல் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் செயலாளர்கள் எல்லாரும் கலந்து போனோம். பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. இந்த தள்ளுபடிங்கிறது இவங்கெல்லாம் ஜெனூன் கேஸ் 751 பேரும், எனவே இவங்க கடன் தள்ளுபடி பண்ணணும். அது வரைக்கும் நாங்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகிற வரைக்கும் காத்திருப்பு போராட்டத்தில் இருப்போம் சொல்லியிருக்கோம். நம் முன்னோர் விட்டு சென்ற பொக்கிஷங்களை மீட்க அனைவரும் பாடுபட வேண்டுமென இயக்குநர் சமுத்திரக்கனி தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியில் தூய்மை தூதுவர்கள் அறிமுக விழா ராஜா முத்தையா மன்றத்தில் நடந்தது. மாநகராட்சி ஆணையர் அனீஸ்வர் தலைமையில் நடந்த இந்த விழாவினில் பேராசிரியர் ஞான சம்பந்தம், திரைப்பட இயக்குநர் சமுத்திரக்கனி, நகைச்சுவை பேச்சாளர் மதுரை முத்து ஆகியோர் தூய்மை தூதுவர்களாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய சமுத்திரக்கனி, முன்னோர் விட்டு சென்ற பொக்கிஷங்களை நாம் காணாமல் செய்துவிட்டோம் என்று கூறினார். அனைவரும் ஒன்றுபட்டு பாரம்பரியத்தை மீட்போம் அவர் அழைப்பு விடுத்தார். எப்போ பிளாஸ்டிக்ல ஒரு விஷயம் உள்ள வந்ததோ மொத்தமும் நசமாயிடுச்சு, மண்ணும் மகராச்சு. இருக்கிற போகணும்னு சொல்றா ஒரு கதை சொல்லிருக்கீங்க. நம்ம இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரிந்தால்தான் நம்முடைய நகரம் சுத்தமாகும். நம்முடைய நகரம் சுத்தமானால்தான் நம் நகரம் முதல் வெளியே நம் நகரம் தெரிந்தால்தான் நம்மை போல் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். மற்ற நகரங்கள்லாம் முடிக்கும். அதற்கு நாம் முன்னுதாரணம். திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரவுள்ளதால் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பணேஸ்வரர் கோயிலில் சனி பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது. நாளை காலை சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனையொட்டி தர்பணேஸ்வரர் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெறவுள்ளன. இதற்காக நாடு முழுவதிலுமிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாறு வந்து செல்வர் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த
சனிப்பெயர்ச்சி வைபவத்தை முன்னிட்டு இன்று சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். மிகச்சரியாக காலை 10:01 மகா தீபாராதனை நடைபெற உள்ளது. இதனையொட்டி சனீஸ்வர பகவானுக்கு சகலவிதமான திரவியங்களை கொண்டு அபிஷேகமும் சகஸ்ரநாம அர்ச்சனையும் நடைபெற உள்ளது. மேஷராசி முதல் மீனராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் இங்கு திருநள்ளாருக்கு வந்து நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து திலதீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானின் பரிபூர்ண அருளை பெற கேட்டுக்கொள்கிறோம். புத்தம்புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.